ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி அமாவாசை திதி. அதனால் இந்த நாளில் இறைவனின் அனுகிரகத்தால் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். மேஷராசி நேயர்களுக்கு முதல்ல எப்படி இருக்குது இந்த நாள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கிரகநிலைகள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. கிரகங்களில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ செவ்வாய் அதே தான் 6ல இருக்கார். சந்திரன், சூரியன், புதன் எல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த நாளில் அதுவும் இந்த ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து ஒரு பித்ரு காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அதுவும் 5ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார். இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு பாபங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை இல்லாதவர்கள், அஸ்வினி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகா நட்சத்திரம் இதில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு ஏதாவது ஒரு 5 குழந்தைங்களோ ஒரு 10 குழந்தைங்களுக்கோ அன்னதானம் பண்ணுங்கள். குழந்தை பாகியம் வருவதற்கான, நம்ம பாவம் தீர்வதற்கான ஒரு நாள். வஸ்திரதானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும் பொழுது சூப்பரான ஒரு பரிகாரம் மேஷராசி நேயர்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வேண்டுனதெல்லாம் நடக்கணும்னா குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை செய்யலாம். உடல் ஆரோக்கியம் எத்தனையோ இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த அமாவாசை, அதுவும் 4ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சூரியன் இருக்கா இல்லையா, இந்த அமாவாசை திதி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா, இந்த வாஸ்து தோஷம் தீர்வதற்கு, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு, இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக ஒரு நீங்கள் வந்து, அதுவும் இன்றைக்கி வாகனத்தை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ வண்டி வாகனங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஏற்ற பூஜைகள் செய்வதற்கோ இல்லை அந்த வண்டி வாகனங்களுக்கான ஒரு மனசில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அப்போ இந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, இதை இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி விஸ்தரப்படுத்துறதுக்கு, வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தன லாபங்கள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும். சந்திரன் புதனுடன் சேர்ந்த சூரியனின் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில். அதுவும் குறிப்பாக தாயாரினுடைய அனுகிரகம் முக்கியமாக தேவை. அதனால் உங்கள் அம்மா அப்பாவோட எல்லாம் ஏதாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா நாமளே போய் பேசலாம். இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மிதுன ராசி நேயர்கள், இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது. அன்னதானங்கள் செய்வதனாலேயும் நல்ல ஒரு பலனை நீங்கள் பார்க்கலாம். இந்த அமாவாசை திதியில் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல, நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் புதன் சூரியனோடு இருக்கிறது. இந்த அமாவாசை திதி வந்து நமக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் கடகராசி நேயர்கள் வந்து அரிசி தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய இன்று நம்ம செய்த பாபங்கள் தீர்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். குறிப்பாக இந்த குழந்தை பாகியம் வேண்டுவோரும் இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் மேற்கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, வியாபாரத்தில் நல்ல விருத்தி, அதே மாதிரி தன லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து சந்திரனோட இணைந்து இந்த அமாவாசையானது மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதுவும் இன்று நிறைய தானங்கள் பண்ணுங்கள். எத்தனை கோவிலுக்கு முடிஞ்சதோ, எத்தனை பேருக்கு முடிஞ்சதோ அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள். ஆலயங்களுக்கு வந்து பால், தேன், பன்னீர் இந்த திரவியங்களை வந்து தானமாக கொடுப்பது நல்லது. சிவ வழிபாடு மற்றும் அபிஷேகம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் 12ஆம் இடத்தில் இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்து இருக்கிறது. இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு
லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு பாக்யநாதன் சுக்கிரன் லாபத்தில் 11 இடத்தில் இருப்பது வியாபாரங்கள் நல்ல அபிவிருத்தியாகும். வழக்குகள், விசாரணைகள் இது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த அமாவாசை திதியில் பைரவரை வந்து வணங்குவது ரொம்ப நல்லது. ராசியில் செவ்வாய் இருக்கிறதும் இந்த கன்னிராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது குறைபாடுகள் இருந்தாலும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலனை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடெல்லாம் போகணும், வெளிநாட்டில் வந்து விசா பிரச்சனை இருக்குது, இல்லை இங்கேருந்து நம்ம வந்து விசா அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி கடல் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள், மேல் படிப்புக்கு போகணும், இல்லை அங்கே வந்து யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணணும், இல்லை எந்த யூனிவர்சிட்டிக்கு பண்ணலாம், அதுக்கு ஃபஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு அப்ளிகேஷனை போடலாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அதுவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது நண்பர்கள், புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டோம், எப்படா திருப்பி கொடுக்கறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு நல்ல தீர்வை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். யாராவது நான் வந்து கூட்டு தொழில் பண்ணணும், இல்லை பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணணும், இல்லை போய் மேனேஜரை பார்த்துட்டு வரலாம், வீடு கட்டுறதுக்கான லோன் எல்லாம் கேட்கணும்னா இன்றைக்கி அதனுடைய முயற்சி எடுங்க. தடை இல்லாமல் உங்கள் வேலைகள் எல்லாமே வந்து நடக்கும். அதே போல் ஆஃபீஸ்லாம் ஏதாவது நமக்கு பர்சனலாக சில விஷயங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும், இல்லை இடம் மாற்றங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு இருக்கும் இல்லையா, உங்கள் உயர் அதிகாரிகளை சென்று சந்தித்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், இன்றைக்கு நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், காலை வேளையில் பகல் நேரத்திற்கு பிறகு சரியாகும். பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வரும், அதுவும் குறிப்பாக தந்தையிடத்தில். இன்று நம்ம கொஞ்சம் அதிகமான ஒரு குழப்பங்களோ இல்லை அதிகமான ஒரு பேச்சுவார்த்தைகளோ இருந்தாலே சற்று குழப்பங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் தீர இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி நேர்கள், இன்னைக்கு ராசிநாதன் வந்து சனி பகவான் உங்கள் இடத்துலேயே இருக்கார், அவர் கொஞ்ச நாளாகவே உங்கள் வீட்டில் தான் இருக்கார், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அதாவது 8 இடத்தில் சூரியன் சந்திரன் புதன்லாம் இருக்கும்பொழுது அமாவாசையும் மதுமாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் எனர்ஜி நமக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் தான் அதை பெப்பப் பண்ணிக்கணும். ஒரு ஒரு விதமான ஒரு சோர்வு வந்து ஏற்படும். இந்த உடல் சோர்வு வந்து இன்றைக்கி அமாவாசை திதி அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாது, அண்டு வீட்லேயும் வேலைகள் எல்லாம் நிறையா இருக்கும். ஆன்மீகத்தில் நம்ம அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காலையில் உட்காந்து நல்ல ஒரு தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சாமி பிடிச்சதோ அந்த ஜபங்கள் எல்லாம் பண்ணுங்கள். பித்ரு காரியங்களை மறக்காமல் செய்யுங்க. காகத்திற்கு ஒரு படி சாதம், அதில் கொஞ்சம் எள் இதை வைத்து காகத்திற்கு இன்றைக்கி அன்னமிடுவது இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த சோர்வு வந்து நீங்கும். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்குன்னு ஒரு ஒரு குருமார்களை மனதில் நம்ம வந்து நினச்சிப்போம். ராகவேந்திரர் மடத்துக்கு போகலாம், சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், யாரை பிடிச்சதோ போங்க, அன்னதானம் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த மகரம் கும்பம் இது ரெண்டத்துலையும் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஸோ அவிட்டம் கும்பராசியில் இருந்தாலும் சரி மகர ராசியில் இருந்தாலும் சரி இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டம தோஷம் இருக்கிறதுனால உடம்பில் ஒரு விதமான ஒரு மதமதப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா, பண்ணணும் சரிப்போ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லத்தார்ஜிக்குன்னு சொல்கிறது. நமக்கு சுறுசுறுப்பு வர்றதுக்கு நாம் தான் வந்து காலையில் விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்துட்டு விநாயகர் ஆலயத்தில் இன்றைய நாளில் அரிசி வெல்லம் இதை தானமாக கொடுங்க. நல்ல ஒரு பாடியில் ஒரு சுறுசுறுப்பு வருவதோடு மட்டுமல்லாமல் மைண்டும் நமக்கு நல்லாவே வந்து வேலை செய்யும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யலாம். இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அது ஒன்றும் ரொம்ப பெருசாக நம்மளை இன்றைக்கி பாதிக்காது. இன்றைக்கி யாராவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க. மீனராசினியர்கள்,
இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ சில ஒரு 10 வருஷமாக தங்கச்சி வீட்டுக்கே வரல, அக்கா வீட்டுக்கு வரல, சண்டை போட்டுட்டாங்க, இல்லை அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்கு அனுப்பலை, இப்படி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயுமே இருக்கும். இந்த ஈகோ கிளாஷ் தான். ஸோ இன்றைய நாளில் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு சுபங்கள் நடக்கலாம் இல்லையா, குழந்தை பிறக்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பாக்கியம் வரலாம், இதை ஒரு பகிர்ந்துக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் என்பது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பெற்ற குழந்தைகளால் பெருமை வருவதற்கும், இல்லை விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் திரும்பவும் வருவதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களின் நட்பு, அவர்களினுடைய சந்திப்பு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் நமக்கு மனசில் ரொம்பவுமே சந்தோஷமும் ஒரு ஆறுதலும் கிடைக்கக்கூடும். வியாழக்கிழமை அமாவாசை திதியான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? வரவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியில் ராகுவும் கேதுவும் கேந்திர ஸ்தானத்தில் அமைகின்றன. இது பெரும்பாலும் சுப பலன்களையே தருமா? அதாவது சுபங்களை முழுமையாக கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி நான் சுபதினத்தில் நான் சொன்னேன், இந்த ராகு கேது கேந்திரத்தில் வந்தாலே இந்த கேந்திரம்ங்கிறது இந்த ரெண்டு தான். ஐதர் அதான் ராகு வந்து உங்களுக்கு மிதுனத்தில் இருந்தால் கேது வந்து தனுசில் இருக்கும், தனுசில் ராகு இருந்தால் மிதுனத்தில் கேது இருக்கும், வைஸ் வர்சா. இந்த ஆப்ஷன் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 4 கேந்திரம் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. ஸோ இந்த 4த்துலேயும் ராகு கேது மாறி மாறி இருக்கிறது தான். இப்போ வந்து நமக்கு ராகு வந்து மீனத்துக்கு போகிறாரு, கேது வந்து கன்னிக்கு வரப்போகிறார். கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறையவே இருக்கும், கொஞ்சம் இல்லை. சாதகங்கள் குறைவாக இருக்கும், பாதகங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பாதகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்ம போராடி 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 தான் வெற்றிகள் என்பதை பார்ப்போம். வெற்றி வருமானால் நிச்சயமாக வரும், ஆனால் அதற்கான போராட்டங்கள் பெருசாகவே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் எந்த ஃபீல்டை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், அதில் நானா நீயான முந்தி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அந்த உண்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறையா கஷ்டப்படுறோம். இந்த ராகு கேது அதுதான் செய்யக்கூடிய பாப புண்ணிய பலன்களை நமக்கு அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான லக்னம், என்ன மாதிரியான நட்சத்திரம் இதில் பிறக்கிறீங்களோ ராகு கேது அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு அது பலனை வந்து கொடுக்கும். ஸோ உலக அளவில் இந்த கேந்திரத்திற்கு வரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் உண்மையிலேங்க ஒரு ஒரு நாடும் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சொல்கிறோம், இன்றைக்கும் பாரத நாடு புண்ணியம் செய்த ஒரு நாடு. அதனால தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம ஒரு அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பொருளாதார ரீதி பார்த்தோம், அப்புறம் மருத்துவ ரீதியாக பார்த்தோம், போர் இதெல்லாம் பார்த்தோம். இந்த விவசாயம், இந்த விளைச்சல், சாப்பாட்டுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுவோன்னா உலக அளவில் பஞ்சங்கள் ஏற்படுவதற்கு, தண்ணி கஷ்டம் வர்றதற்கெல்லாம் நிறைய இருக்கும். இருந்தாலும் நமக்கு அது ஓரளவு நம்ம சமாளித்து கொண்டு வரக்கூடிய நிலைமையே இந்த ராகு கேது வந்து கொடுக்கும். இந்த கேந்திரத்தில் வர ராகு கேது மட்டும் எப்போவுமே கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம்தான். என்ன இப்போ எப்படி நமக்கு வந்து திடீர்னு கொரோனா வந்தது, மொத்தமாக நிறைய மக்கள் வந்து இறந்து போனார்கள், காசுக்கு வந்து நம்ம நிறையா கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரியான எதிர்பாராத விதமாக ராகு வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்தது. இப்போ நமக்கு இந்த கேந்திரத்தில் வரும்பொழுது இந்த மாதிரி வியாதி என்பது பெருசாக வராது. இருந்தாலும் மக்கள் பணத்திற்காக, பொருளாதார ரீதியாக, மற்ற விஷயங்களுக்காக தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக போராட்டங்கள், அதாவது வாழ்வாதாரத்திற்கான போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் எப்பவும் தர்மமே இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய வேலையில் நியாயம் இருக்கணும் அப்படிங்கிறது. இது இதன் மூலமாக நான் என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் புலம்புவாங்க, நான் உண்மையாக இருக்கேன் ஆனால் நான் கஷ்டப்படுறேன், தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கானேன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும். என்றைக்குமே பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு கேது கேந்திரத்தில் வரும்பொழுது பொறுமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பொன்னான நாட்கள் வர இருக்கிறது. ஸோ இந்த ராகு கேது கேந்திரத்தில் வந்தாலும் அவர்களுக்கு நன்மையை கண்டிப்பாக செய்யும்.
என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராகு கேது கேந்திரத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம், ராசி பலன்கள் பார்த்தோம். இந்த அமாவாசையில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.